என்னை வாழவித்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். திரைக்குத்து சேனல் நேயர்களே, இப்போது நாம் பார்க்க போவது மக்கள் நாயகன் ராமராஜனின் ஏற்றமும் வீழ்ச்சியும். மக்கள் நாயகன் ராமராஜன் எந்தவித பின்புலமும் இல்லாமல் சினிமாவில் வெள்ளி விழா கதாநாயகனாக உயர்ந்தவர். ராமராஜனுக்கு அவங்க அப்பா அம்மா வைத்த பெயர் குமரேசன். மதுரை மேலூர் அருகில் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். ஆனால் ஆரம்பத்திலிருந்தே படிப்பு சரியாக வராமல் சினிமா பைத்தியமாகவே திகழ்ந்தார். ஆரம்பத்தில் மேலூரில் உள்ள சினிமா தியேட்டரில் சினிமா படங்களை ஓசியில் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே சினிமாவில் முறுக்கு விற்றவர் ராமராஜன். அதற்கு பிறகு சினிமா தியேட்டரில் கிடைக்கிற சம்பளத்தை வைத்துக்கொண்டு சினிமா நோட்டீஸ்களையும் ஒட்டி கொண்டிருந்தார் ராமராஜன். ராமராஜன் சென்னைக்கு வந்த பிறகு இயக்குனர் ராமநாராயணனிடம் உதவி இயக்குநராக சேர்ந்தார். ராமநாராயணன் தான் குமரேசன் என்ற பெயரை ராமராஜன் என்று மாற்றியது. அவரிடம் இயக்கும் தொழிலை கற்றுக்கொண்டார். இன்றைக்கு தமிழ் சினிமாவில் அதிகமான இயக்குநர்களை உருவாக்கியவர் யாரென்றால் ராமநாராயணன் தான். அவரிடமிருந்து தான் நிறைய இயக்குநர்கள் வந்தார்கள், அது நிறைய பேர் தெரியாது. ராமநாராயணனிடமிருந்து உருவான குமரேசன் என்கிற ராமராஜன் ஒரு படத்தை இயக்கினார். அந்த படத்தில் கதாநாயகி நளினி. அந்த படத்தில் நடிக்கும் பொழுதே கதாநாயகி நளினியை காதலித்தார் ராமராசன். ராமராசனுடைய நளினி காதலை தெரிந்து கொண்ட நளினியின் பெற்றோர் ஏற்பு தெரிவித்தார்கள். ஏன்னா அப்போ நளினி நல்ல சம்பளம் வாங்குகிற முன்னணி கதாநாயகி. ஏண்டி கதாநாயகியாக நடிச்சுக்கிட்டு இருக்க லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்க, நீ போய் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கல்யாணம் இல்லாமல் நான் உன்னை எப்படி வச்சு காப்பாற்றுவேன்னு ஒரே சண்டை. ஆனால் நளினிக்கு எப்படியாவது நாம் திருமணமாகி செட்டில் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசை. இது நளினியே என்னிடம் பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். அதாவது என்னுடைய வீட்டில் 5 பேர், நான் சம்பாதிக்கிற பணத்தை வைத்து எங்கள் அம்மா அப்பா என் தங்கச்சி என்னுடைய 4 சகோதரர்கள் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் ராத்திரி 2 மணி ஷூட்டிங் முடிச்சு போவேங்க, எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க. என் வீட்டில் எல்லோருமே ஜாலியாக இருந்தார்கள் என்னை தவிர. அதனால் நம்ம ஏதாவது சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிடணும் அப்படின்னு நினச்சேன். அந்த சமயத்தில் ராமநாயணன் படப்பிடிப்பில் ஒரு இடவை ராமநாயணன், எப்பா என்ன நளினிக்கு நெத்தியில் பொட்டில்லாமல் இருக்கணும்னு உடனே இதுக்கு பக்கத்தில் இருக்க குங்குமத்தை எடுத்து என் நெத்தியில் விட்டார், நெத்திலே வைத்தார் ராமராஜன். அன்றைக்கே முடிவு செய்து விட்டேன், நம்ம நெற்றியில் குங்குமம் வச்ச குமரேசனை தான் கல்யாணம் பண்ணணும்னு. அந்த அடிப்படையில் பெற்றோருடைய எதிர்ப்பையும் மீறி ராமராஜனை திருமணம் செய்து கொண்டேன். ராமராஜன் எனக்கு தெரிந்து பல ஸ்டண்ட் நடிகர்கள் துணையோடு படப்பிடிப்பிலிருந்து அப்படியே நளினியை கடத்தி போய் ரகசியமாக தாலி கட்டினார் ராமராஜன். இதுதான் உண்மை. அதற்கு பிறகுதான் ராமராஜன் நளினி திருமணத்துக்கு முதல்வர் MGR வந்து வாழ்த்து தெரிவித்தார். அதுலேயும் ஒரு பிரச்சனை என்னென்னா, அன்றைக்கு கே.ஏ. கிருஷ்ணசாமியின் மகள் திருமணமும் நடந்தது. அமைச்சராக இருந்த கே.ஏ. கிருஷ்ணசாமி இல்ல திருமணத்துக்கு செல்லாமல் முதல்வர் MGR ராமராஜன் நளினியை வாழ்த்தினார். ராமராஜன் படங்கள் நல்ல வெற்றியை குவித்தன. ஏனென்றால் வேந்தன்பட்டி அழகப்பன் தான் அவரை முதல் முதலாக குமரேசனை கதாநாயகனை அறிமுகப்படுத்தினார். அதற்கு பிறகு சங்கிலி முருகன் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தார். அதே போல் கரகாட்டக்காரன் அவரை வெள்ளி விழா கதாநாயகனாக உயர்த்தியது. ராமராஜனுக்கு எப்போது அதிகமான ரசிகர்கள் வந்தார்கள் என்று சொன்னால் அப்போது ஜெயலலிதா அதிமுகவுடைய தலைவராக இருந்தார். திடீரென்று ராமராஜன் அதிமுகவில் சேர்ந்தார். ஏனென்றால் அவர் MGR ரசிகர், MGR ரசிகர் என்ற முறையில் ஜெயலலிதா தலைமை ஏற்றிருக்கிற அதிமுகவை இழந்தார். அப்போ ஜெயலலிதாவுக்கும் நளினிக்கும் ஒரு நல்ல, ஜெயலலிதாவுக்கும் ராமராஜனுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. எனக்கு தெரிந்து அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா ஒரு தனி மனிதர் வீட்டுக்கு சென்று ப்ரெசன்டேஷன் கொடுத்தது அதுதான். ஏன்னா ராமராஜன் வீட்டுக்கு போய் 2 பெண் குழந்தைகளுக்கும் தங்கச்சங்கிலி அணிவித்தார் ஜெயலலிதா. அதனால் ஜெயலலிதாவுடைய அன்பை பூரணமாக பெற்றிருந்தார் ராமராஜன். ஆனால் அதுவே அவருக்கு வினையாகவும் வந்தது. அம்மா சொன்னால் எல்லாம் சரியாக இருக்கும்னு சொல்லி கரகாட்டக்காரன் வெள்ளி விழாவுக்கு ஜெயலலிதாவை அழைத்திருந்தார். ஜெயலலிதா அந்த விழா காங்கிரஸ் மைதானத்தில் நடந்துச்சு. ஆனால் மிகவும் எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையில் அந்த படவிழாவுக்கு ஜெயலலிதா செல்லவில்லை. காரணம் என்னன்னு சொன்னால், ராமராஜனை சில அடிவருடிகள் ஜால்ராக்கள் வருங்கால முதல்வரே என்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டத்திலேயே வருங்கால முதல்வரே என்று முழக்கமிட்டார்கள். இது ஜெயலலிதாவுக்கு பிடிக்கவில்லை. இதன் காரணமாக ஜெயலலிதா ராமராஜனை ஒதுக்க ஆரம்பித்தார். என்னுடைய சொந்த அனுபவம், அப்போது ஒரு முழுப்பக்க விளம்பரம், கரகாட்டக்காரன் வெள்ளி விழா முதல்வர் அதை ஜெயலலிதா வருகிறார்னு விளம்பரம் கொடுத்தாங்க. எப்போவுமே எல்லா விளம்பரங்களும் பணம் வருமானத்தை தருவதாக இருந்தாலும் ஜெயலலிதாவுடைய பார்வைக்கு போய் அவர் ஓகேன்னு டிக் பண்ணப்பறம் தான் விளம்பரம் பிரசுரமாகும். அப்போது நாங்கள் தான் அந்த டிசைனை கொண்டு, முழுப்புக்க டிசைனை கொண்டு பாய்ஸ் கார்டில் கொண்டு ஜெயலலிதாட்ட கொடுத்தேன். திரும்பி வரும்போது அப்படி இன்டு மார்க் போட்டு
ராமராஜனுடைய படத்துக்குள்ள இப்படி ஒரு கேள்விக்குறி போட்டிருந்தது. அதாவது இந்த பக்கம் ஜெயலலிதாவுடைய முழு உருவம், இந்த பக்கம் ராமராஜனுடைய முழு உருவம் அந்த விளம்பரப்படத்தில் இருந்துச்சு. அப்போ புலவர் சங்கல்ரிங்க ஆசிரியருக்கே தெரியல, ஏன் இது அம்மா வந்து வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு. நான் தான் சொன்னேன், சார் இல்லை சார், இந்த கொஸ்டின் மார்க் போட்டிருக்காங்க இல்லையா, ஆனால் என்ன செய்வோம், அம்மாவோட படத்தை ஜெயலலிதா படத்தை முழுசாக போட்டு கீழே காலுக்கடியில் சின்னதாக ராமராஜன் படத்தை வைப்போம், இந்த புது டிசைனை கொண்டு நானே கொடுக்குறேன்னு. அந்த டிசைனை பார்த்து டிக் பண்ணிட்டாங்க ஜெயலலிதா. அதாவது தனக்கு சமமாக யாரும் உயர்வதையோ அல்லது விளம்பரம் தருவதையோ ஜெயலலிதா விரும்பவில்லை. ராமராஜனை நம்ம கொஞ்சம் தூக்கி விட்டோம்னா அவர் நம்மளை காயடிச்சிருவாருங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்போதே ஜெயலலிதாவுக்கு இருந்தது. உடனே நான் வந்து ராமராஜனை சொன்னேன், அதில் வித்தியாசம் பார்த்தீங்களா, நீங்கள் கொடுத்த விளம்பரம் வரலையே அப்படின்னு. அப்போ கூட அவர் அப்பாவி வெகுளித்தனமாக ராமராஜனுக்கு அது புரியல, இல்லைண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் ஊரு விட்டு ஊர் வந்து இன்னும் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் சிங்கப்பூரில் முழுமையாக படமாக்கப்பட்ட படம், தேவி படைசியில் தொடர்ந்து ரெண்டு நாள் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. மூன்றாவது நாள் ராமராஜன் அண்ணாதிமுகலேருந்து நீக்கிறாரு ஜெயலலிதா. நாலாவது நாளே படம் தூக்கிட்டாங்க, ஆள் கூட்டம் இல்லை. அதாவது ஜெயலலிதாவுடைய நிழலில் வளர்ந்த ஒரு மரமாகத்தான் ராமராஜன் இருந்தார். அண்ணாதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதும் அந்த ராமராஜனுடைய மார்க்கெட் கவிழ்ந்தது, அதுதான் உண்மை. அது மட்டும் இல்லை, நான் போய் அப்போ மில் தொழிலாளி என்ற படப்பிடிப்பு நடந்து கொண்டு இருந்தது, அதனுடைய தயாரிப்பாளர் விஜயமொழி என்கிற பிஆர்ஓ. அப்போ நான் உள்ளே போய் கேட்டேன், என்ன இந்த மாதிரி நீங்கள் இப்படி பண்ணிட்டாங்கன்னொன்னே, இல்லை இல்லை நான் இனிமேல் வில்லுப்பாட்டு பாடியாவது என்னுடைய வருமானத்தை பெருக்கிப்பேன், வில்லுப்பாட்டு பாடுறதை கூட என்னுடைய தொழிலாக வச்சுப்பேன், ஆனால் இனிமேல் அண்ணாதிமுக வரமாட்டேன் என்று சொன்னார். அப்போதும் அவர் பேசும்பொழுது அம்மா அம்மான்னு சொன்னார். நான் ராமராஜன் சொன்னேன், நீங்கள் என்ன தான் கட்சியை விட்டு விளையாடலாம், அம்மா அம்மான்னு தான் ராமராஜன் ஜெயலலிதா சொல்லிட்டுருக்கீங்க, மீண்டும் கட்சிக்கு வருவீர்கள் என்று சொன்னேன். அதற்கு பிறகு சில ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அண்ணாதிமுகவில் சேர்ந்தார் ராமராஜன். ஆனால் அவருக்கு சரியான அந்த மார்க்கெட்டு இல்லாமல் போனது. ராமராஜனுடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ராமராஜன் நடித்த படங்களை இயக்கியவர்கள் எல்லோருமே புதுமுக இயக்குநர்கள். அவர் பெரிய இயக்குநர்கள் படத்தில் நடித்ததே இல்லை. ஏன்னா நம்மால் சில இயக்குநர்கள் வளர வேண்டும், நம்மால் உதவி இயக்குநர்களுக்கு வாழ்வு வர வேண்டும் என்ற பரந்த மனப்பான்மையோடு செயல்பட்டார் ராமராஜன். அதே மாதிரி இளையராஜா ராமராஜனுக்கு பக்கபலமாக இருந்தார். ராமராஜனுடைய எல்லா படங்களுக்கும் இளையராஜா தான் இசை. அதனால் அவருடைய படங்கள் இயற்கையாகவே அந்த பாடலுடைய வீரியத்தின் காரணமாகவும் வெற்றி பெற்றது என்றால் அதுதான் உண்மை. ராமராஜன் படங்கள் வெற்றிக்கு இளையராஜாவுடைய பாடல்களும் முக்கியம்.